वाकुटिपर्यता इतराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध तीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्। ड़मुड़ पारं पड़मे अमयादो कारण स्वामी देशिकन उपकार संग्रह नाम वासिरत्तनुडिये अर्थत पाक विनपमे नम्मावारबंधम अर्थारण पार्थम इमयोर तलेवा उयरलिपान योनियुमाय पिरंदाय इमयोर तलेवा नित्य सूर्यगळुक्केल्लाम निर्वाहकनाग इरुंदनिरुक्कर अयर्वरुम अमरर्कल अधिपतियाग इरुंदनिरुक्कर एम्परुमाने உயிரளிப்பான் சேதனங்களை அனுகிரகிப்பதற்காக என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், எத்தனையோ விதமான அவதாரங்களை நீ எடுத்த, நீ மனுஷனாக அவதாரம் பண்ண, வராகமாக அவதாரம் பண்ண, மீனாக அவதாரம் பண்ண, இப்படி தேவதையாக அவதா உபேந்திரனாக பாமன்னாக இப்படி எல்லாம் பல விதமான அவதாரங்கள் எல்லாம் எடுத்த. அப்படி எடுத்தவனே பொய்னுன்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும்னு சொல்லி சொன்னோம். இது ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒன்னு ஒன்னும் காரணம் சொன்னோம். இந்த அழுக்கு உடம்பாக இருந்திருக்கு அசுத்தமான சரீரம், இப்படிப்பட்ட அசுத்தமான சரீரத்தை பெறுவதற்கு காரணம், பிராகிருதமான சரீரத்தை பெறுவதற்கு காரணம் நம்மளுடைய பொல்லா ஒழுக்கு. பொல்லா ஒழுக்குன்னாக்க நம்மளுடைய துஷ்சரித்தை, தீய நடவடிக்கைகள். அதுக்கு காரணம் என்னன்னா போய் நின்ற ஞானமும் பிராந்தி ரூபமான ஞானம். எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாத நாம இத்தனை நாளாக இருந்துட்டோம், தத்பிரயுக்தமாக இருந்ததுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த அழுக்கு உடம்புக்கு காரணம் பொல்லா ஒழுக்கு, பொல்லா ஒழுக்குக்கு காரணம் போய் நின்ற ஞானம்னு சொல்லி சொன்ன. இப்படி இருந்துருக்கிற இந்த தன்மையை, இந்த நிலையை மறுபடியும் நாங்கள் பெறாதபடி நீ பண்ணணும். இதுதான் உன்னிடத்துல நான் பிரார்த்திக்கிறது. இது மெயின்னு கேட்டருளாயின்னு நான் சொல்ற வார்த்தைய நீர் அப்படியே கேட்டு அருளணும். இது அந்நியபரமாக இருக்கக்கூடாது என்பதாக நாம இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரைய இதற்கு முன் காலக்ஷேபத்தின் போது பார்த்தோம். இப்ப சுவாமி தேசிகன் சாதிக்கிற சுவிசேஷத்தை நாம பார்த்தோம். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கும் உடம்புமாவது சம்சாரம் மூலமான பிராந்தி ஞானமும் அதடியாக வந்த பிரதிகூல அனுஷ்டானமும் அதடியாக வந்த ரஜஸ்தம பிரச்சுரமான பிராகிருத தேகமும் இதான் சொன்னோம். ரஜஸ்தமஸ்து பிரச்சுரமாக இருந்திருக்கிற பிராகிருத தேகம் இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு இப்படிப்பட்ட சரீரம் வரத்துக்கு காரணம் பிரதிகூல அனுஷ்டானம்னு சொன்னோம். பிரதிகூல அனுஷ்டானம்னாக்க எம்பெருமானுடைய எண்ணத்திற்கு மாறுபட்ட ஒழுக்கு, மாறுபட்ட அனுஷ்டானத்தை உடையவது பிரதிகூல அனுஷ்டானம்ன்றது. பெருமாளுடைய எண்ணம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கு எதிர்மறையான நடவடிக்கை, சத்தியம் வத நான் வதேன்னு சொல்லிருக்கு, பொய் சொல்லாத சத்தியத்தையே சொல்லுன்னு சொல்லிருக்கு. பொய் சொன்னமானாக்க அதுக்கு எதிர்மறையாக இருந்துருக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். ஆகையால இதுக்கு காரணம் என்ன? சாஸ்திரத்துல ஒரு அவிஸ்வாச பிரயோகம், சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை. சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை ஒண்ணு, பிரார்த்திக்கும் சாஸ்திரத்தை சொன்ன பிரகாரம் கடைபிடிக்காத போயிட்டோமானாக்க
நமக்கு பெரிய ஒரு பிரதி பாபம் வரும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. அதை பத்தி கடைபிடிச்சா என்ன கடைபிடிக்காட்டா என்னன்றது அந்த சாஸ்திரத்துல இது இல்லாத இருக்கிறது இருக்க பிராந்தி ஞானம் இருந்துருக்க எது நல்லது எது கெட்டதுன்றது தெரிஞ்சுக்காத நாமளே எது கெட்டதோ எது நல்லதோ அதை நாமளே தீர்மானம் பண்ணிக்கிறது இருக்க இது பிராந்தி ஞானம். இந்த பிராந்தி ஞானம் தான் சாஸ்திரத்தை பின்பற்றாததற்கு காரணம். சாஸ்திரத்தை பின்பற்றாத போயிட்டோம்னாக்கா நமக்கு அழுக்குடம்பு தான் ஏற்படுறது. ரஜஸ்தம புரட்சமாக இங்கேயும் ஒரு சாத்விக குணம் இருக்கு, எங்கோ ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கும். ஆனா இதுல அதிகமா இருக்கக்கூடியது ரஜஸ்தமஸ்து தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லி சொல்ற. இவை மற்றுமுள்ள ஹேயங்களுக்கெல்லாம் உபலக்ஷணம். இந்த சரீரம் மாத்திரம் இல்ல, என்ன என்னென்ன ஹேயகுண ஹேயமானது, அதாவது நமக்கு விரும்பத்தகாததாக இருக்கக்கூடியவை எவையவை உண்டோ அவை எல்லாவற்றையும் சொல்லுகின்றது இது என்பதாக சொல்லலாம். சமுச்சயமும் அனுத்த ஹேயங்களுக்கெல்லாம் உபலக்ஷணம். இங்கே அனுத்த சமுச்சயமும் கொள்ளலாம் என்பதாக சொல்ற. அனுத்த சமுச்சயமும் கொள்ளலாம்னாக்க சொல்லாததாக இருந்திருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப விரும்பத்தகாததாக இங்கு சொல்லப்பட்டது அழுக்குடம்பு தான். இந்த அழுக்குடம்பு மாத்திரம் இல்ல, சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், அதே மாதிரி நாம்களே நமக்கு எல்லாம் அறிந்தவனாக நினைத்துக் கொள்றது, அகங்காரம் மமக்காரங்கள், இவை எல்லாத்தையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது எவை என்று கேட்டால், ஒரு அஜ்ஞானம், அஜ்ஞான பிரயுக்தமாக வரக்கூடிய ஒரு துராச்சாரம், துராச்சாரத்தினால வந்தக்கூடிய ஒரு சரீர விசேஷம், இதுதான் காரணம் என்பதாகவும் சொல்லலாம். பொய் நின்ற ஞானம் என்றது நஸ்வரமாகியாலே பொய் எனலாம். படி பொய் நின்ற ஞானம் என்று சொன்னாக்க பொய் நின்ற ஞானம்னு என்னென்ன, இப்ப இது என்னது, இந்த ஞானம்ன்றது தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறது, அதே மாதிரி அகங்கார் நானுன்னு நினைக்கிறது, அதாவது மமக்கார் என்னுடையதுன்னு நினைக்கிறது, எந்த வஸ்துவமும் என்னுடையது இல்லை. பெருமாள் இப்ப எந்த வஸ்துவமும் என்னுடையதுன்னாக்க நான் என்னுடைய ஆத்துல தான் உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கேன், என்னுடைய போன்ல இருந்து தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்ப இது என்னுடையதுன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொன்னவனாக்க நிருபாதிகமாக என்னுடையது இல்லை, எந்த ஒரு காரணத்தையும் காரணமும் இல்லாமல் என்னீதே எல்லாம்னு சொல்ல முடியாது. பெருமாள் எனக்கு இப்படிப்பட்ட உங்களோட எல்லாம் பேசுவதற்கு ஏற்ப ஒரு சாதன விசேஷத்தை பெருமாள் சங்கல்பிச்சிருக்கேன், அதை நான் உபயோகப்படுத்தும்படியாக பண்ணிருக்கேன், அப்ப அதுல என்னுடையதுன்னு நான் சொல்லிக்கலாமே தவிர எனக்கு நானே பெற்றதாகவும் சாதாரணமாக இப்படி எல்லாம் நினைச்சிக்க கூடாதுன்றதுனால தெரியறது. இப்படி மமக்காரம், இப்படிப்பட்ட எல்லா விபரீத ஞானம் இருந்திருக்க இந்த விபரீத ஞானம் இது வந்து இதெல்லாம் இதெல்லாம் தான் பொய் நின்ற ஞானம்னு சொல்றேன். பொய் அப்படின்னாக்க அழியக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம், அதாவது நிஜமா இருக்கு பொய்யா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம்னாக்க இந்த பொய்யா இருக்கிறதுன்றது அழியக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதெல்லாம் இந்த லோகமே இந்த பிரகிருதியில இருக்கிற ஒவ்வொன்றுமே அழியக்கூடியதுதான். இன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு, அதனுடைய சுவாவமே என்ன என்ன, ஆத்மா மாதிரி நித்தியமா இருக்க போறது இல்லை. எந்த பதார்த்தம் லோகத்துல இருக்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த எல்லா வஸ்துவும் எதெல்லாம் உற்பத்தமாறுதோ, எதெல்லாம் இந்த லோகத்துல உண்டாறுதோ, உண்டாகின்ற வஸ்துக்கள் எல்லாம் அழியக்கூடியவை தான். அதுல என்ன எவ்வளவு நாள் இருக்குன்றதுல வேணா வித்தியாசம் இருக்கலாமே தவிர, அதனுடைய காலதாமதம் வேணா வேறுபாடலாமே தவிர, எல்லா வஸ்துவுமே அழியக்கூடியதுதான். ஆகையால பொய் என்றது. பொய் நின்ற ஞானமும் இப்படி அழியக்கூடியதாக இருக்கிற ஒரு வஸ்துவில போக்கியதா, போக்கியமான விஷயத்தில் கருணாயத்தமாய் பிறக்கிற போக்கியதா புத்தி. இப்ப இந்த வஸ்துவெல்லாம் என்ன ஆகுறதுனாக்க இது எல்லாம் அழியிற வஸ்து, அழியிற வஸ்துவில போய் இது நிலையாக இருக்கிறதாக நினைச்சுட்டு இதுல போய் நம்மளுடைய ஒரு கரணாயத்தினால ஒரு இந்திரியங்கள்னால
இதுல ஒரு பௌக்கியத்துவ புத்தி, இதுதான் நாம அனுபவிக்க போறதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இத்த சொல்றது இதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. பஸ் வந்து நிக்கிறது, பஸ் வந்து நிக்கச்சு, இதுக்கு ரிசர்வேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது, யார் முன்ன ஏறிக்கிறாளோ அவ ஏறிக்கலாம். இப்ப இந்த பஸ்ல ஏறிண்டு இந்த ஜன்னலோரமா இருக்கிற ஒரு சீட்டுக்காக அடிச்சு பிடிச்சுட்டு போய் ஏறி உட்காந்துக்கிறோம் நாம அந்த ஜன்னலோட இருக்கிற சீட்ல. அதுக்காக நாம படுற சிரமம் இருக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை. நம்மளை பிடிச்சி நாலு பேர் இழுப்போம், நாம நாலு பேரை பிடிச்சி இழுத்து இதை மூச்சு முட்டி போயிடும், முண்டி அடிச்சுட்டு ஓடி வந்து இப்படி பிடிச்சுட்டு வந்து நாம அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு உட்காந்துக்க போறோம்? ரெண்டு மணிக்காலம் உட்காந்துக்குமா, மூணு மணிக்காலம் உட்காந்துக்குமா, தெரியல. அது முடிஞ்சு அதுக்குள்ளேயே பஸ் கெட்டு கொடுத்தோம்னாக்கா இறங்கிட வேண்டியதுதான். அப்ப நாம அந்த டெஸ்டினேஷனை போய் சேருவோமான்றதே நமக்கு தெரியாது. அப்படி சேர்றதா இருந்தா கூட எவ்வளவு நாள் இருக்க போறோம், ஒரு மணி இருக்குமோ ரெண்டு மணிக்காலம் இருக்குமோ, அதுக்கு இவ்வளவு பெரிய பாடு. இதுல போய் நாலு பேரோட சண்டை வேற வந்துடும். இந்த சண்டை வேற போட்டு அவனை பிடிச்சி தள்ளி இவனை பிடிச்சி தள்ளி அப்படி உட்காந்துமானாக்கா சத்தனாய் கழிச்சு இறங்கி போப்புறோம். அவன் வேற திக்குல போப்புறான், நான் வேற திக்குல போப்புறேன். இப்ப இந்த போகத்தினால இதை போட்டு சண்டை போட்டு கிண்ட போட்டு ஆசுவாசப்படுத்தி உட்கார்றதுக்குள்ள உட்காந்து நமக்கு ஒரு ஆசுவாசம் வர்றதுக்குள்ள எந்த இடம் போய் சேரணுமோ அந்த இடம் வந்து சேர்ந்துருக்கும், இறங்கி போய். அப்ப அவனா வெசிண்டே இருப்பான், மனசுல வெசிண்டு இருப்பான், நாமளும் அவனை வெசிண்டே இருப்போம், இப்படியே போயிடுப்போம். இதுல எங்கேயான சத்தியமான அனுபவம் எதனா இருந்துட்டு இருக்கா? ஒரு அனுபவம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த சரீரத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களும், இந்த அனுபவங்கள்லாம் இது சுகரூபமாக இருக்கட்டும் துக்கரூபமாக இருக்கட்டும் எல்லாமே காதாச்சித்தந்தான். கொஞ்ச நாள் தான் இருக்க போறது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த சரீரம் போச்சுன்னா எல்லா அனுபவமும் போயிட போறது. இதுக்கு போய் இவ்வளவு பாடு பண்ணுமான்னா, இது போய் நின்றதும் அபோக்கியமான விஷயத்துல இது அனுபவிக்க வேண்டிய விஷயமே இல்லை. நமக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது பகவத் அனுபவம், பெருமாளை சேவிக்கணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால சந்தோஷம் ஏற்படணும், இதுதான் நாம அனுபவிக்க வேண்டியது. அபோக்கியமான ஒரு விஷயத்துல ஒரு போக்கியமான விஷயம் கரணாயத்தமாக பிறக்கிறது. எப்படி ஒரு பிறக்கிறதுனாக்க, இது நம்மளுடைய கரணாயத்தம் இந்திரியங்கள்னால அதுல ஒரு போக்கியத்துவம் புத்தி வருது. ஆத்துல உட்காந்து இருக்கோம் நாம எல்லாரும், டிவியில சினிமா வருது, கிரிக்கெட் மேட்ச் வருது, இதை வருது, இதை எல்லாத்தையும் பார்க்குறோம். யார் ஜெயிச்சா யார் தோத்தா நமக்கு என்ன கொடுக்க போறான்? அவன் ஜெயிச்சான்னு சொல்லி நான் கை தட்டினத்துக்காக அவன் ரூபாலேருந்து அவனுக்கு வர ரூபாலேருந்து எதனா ஒரு ரூபாய் எனக்கு கொடுக்க போறானா? ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. ஆனா அபோக்கியமான விஷயத்துல போக்கியத்தோ புச்சி, அதுல போய் எனக்கு ஒரு சந்தோஷம். அது பார்க்கலன்னாக்க அதுல என்னமோ எனக்கு தலையை வெச்சு போயிடுற மாதிரி இருக்கு. பெருமாள் சவிக்கிறது கூட செகண்டரியா இருக்கு, பிரதானமா இருக்கிறது இந்த சினிமா பாக்குறதோ டிவியில கிரிக்கெட் பாக்குறதோ இதுதான் முக்கியமாக இருக்கு. இது இது வந்து போய் நின்ற ஞானம். சட்ட கழிச்சு அவன் தோத்து போட்டான்னாலோ, நீ நினைக்கிறவன் தோத்து போட்டான்னாலோ, இல்ல நினைக்கிறவன் ஜெயிச்சான்னாலோ, எதனாலையும் உனக்கு ஒரு லாபமும் இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு அழியக்கூடிய ஒரு விஷயத்துல போய் ஒரு போக்கியத்துவ புத்தின்றது, இது எதனால வருதுன்னா நம்மளுடைய இந்திரியங்கள்னால வருது. அந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது? கர்மாதீனமா செயல்படுகிறது. நம்ம கர்மா என்ன பண்றதுன்னாக்க, நம்ம பாப விசேஷம் நல்லதுல போக விட்டாத இப்படி தீயதுல போக விடும்படியாக பண்றது. இப்படி போக்கியத போய் நின்ற ஞானமும் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தம். அபோக்கியமான லோகத்துல இருக்கிறது எல்லாமே அழியக்கூடியதாக இருக்கிறதுனால, அபோக்கியமான விஷயத்துல எது நிலையாக இருக்கிறதோ அதை தான் நாம அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு நிலையில்லாத ஒரு விஷயத்துல போய் அதை அனுபவிக்க தேவையில்லாதது, அனுபவிக்க இன்னும் கேட்டா அந்த அனுபவம் வரவே கூடாது நமக்கு. அதில் போய் நம்மளுடைய இந்திரியங்கள்னால, இந்திரியங்களினுடைய ஒரு அதீனமாக நாம இருக்கிறபடினால அதுல போய் போக்கியத்துவ புத்தின்றது ஏற்படும். ஒரு கிருமி இருக்கு, அந்த கிருமி சாக்கடையில இருந்துட்டு இருக்கு. சாக்கடையில அது வந்து அப்படியே துள்ளி 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 குதிச்சுட்டு இருக்கு, அது சந்தோஷமா இருக்கு.
அப்ப அபோக்கிய போக்கியத்துவ புத்தி இருக்கு. அப்ப அதுக்கு ஞானம் இல்லை. இது சாக்கடை, இது அசுத்தம்லாம் வர இடம், இது இந்த இடத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், இது போய் நமக்கு இது போக்கியமான ஸ்தலம் இல்லை, இதை காட்டிலும் வேற இடங்கள்லாம் போக்கியமா இருக்குன்றது அதால தெரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரிதான் இது நம்ம வெளியில இருக்கிறவா நாம பாக்குறோம் இல்லையா, இது அந்த கிருமி பாவம். இப்போ சுவா இருக்கு, நாய் இருக்கு, பன்னி இருக்கு, இதெல்லாம் அசுத்தத்தை போய் சாப்பிடுறது. இந்த அசுத்தத்தை சாப்பிட்றதுன்னு சொல்லி நாம் அதுல போய் அதுக்கு போக்கியத்துவ புத்தி இருக்கு, அதனாலதான் அது சாப்பிட்றது. பன்னிக்கு கொண்டு போய் அல்வா வச்சோமானாக்கா அது சாப்பிடாது. நாய்க்குடலுக்கு நறுணை தொங்காதோ என்று சொல்லுவார். நாய் வந்து அசுத்தமான வஸ்துக்கள்லாம் தான் சாப்பிடும். நல்லா நல்ல கமகமான்னு கீரான்னம் பண்ணி நெய் ஒழுக ஒழுக்க நாய்க்கு சாப்பிட கொடுத்தோம்னாக்கா அது மூந்து பார்த்துட்டு சாப்பிடாத போயிடும். அப்படி ஏதோ ஒரு பிரகாரத்துல சாட்டா கூட அது குடல்ல அது தங்காதான், அது அப்படியே வசதி எடுத்துருமா. அந்த மாதிரி நமக்கு அபோக்கியமான ஒரு விஷயத்துல வசதா இதுல எந்த விதமான போகமும் சுகமும் இல்லாத ஒரு விஷயத்துல போய் அதுல சுகத்துவ புத்தி போக்கியத்துவ புத்தின்றது நம்மளுடைய இந்திரியாதீனமாக வருது. இது வரக்கூடாதுன்றதுக்கு பிரார்த்தனை பண்ணும். அதுக்காக தான் பொய் நின்ற ஞானமும் என்று சொல்ற. அனாதிகாலம் பரம புருஷார்த்தத்தை இழந்து சம்சாரத்திலே அகப்பட்டு கிடந்த இதில் அனுதாபம் தோன்றும்படி நேர்மை என்னின்ற நேர்மை என்ன, அதாவது இப்போ அபோக்கியே போக்கியத்துவ புத்தி, போக்கியம் இல்லாத வஸ்து, அனுபவிக்கத்தகாத வஸ்து, சந்தோஷப்பட கூடாத வஸ்துல போய் சந்தோஷப்படுறதுன்றது இந்த ஒரு நிலை. இந்த ஒரு நிலை எத்தனை நாளா இருக்கு எனக்கு? அனாதியா இருந்த என்ன, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் இந்த மாதிரிதான் ஒரு புத்தி போயிட்டு எதுவரைக்கிலும் சத்தியமாக அழிவில்லாத இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பகவத் அனுபவம் தான் போக்கியம்ன்ற ஒரு ஞானம் நமக்கு வருதோ அது வரைக்கும் போக்கியம் இல்லாத ஒரு வஸ்துவில் போக்கியத்துவ புத்தின்றது நமக்கு வரும். இதுதானே லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது. இது என்னையிலேருந்து வந்ததுன்னாக்கா நான் போன ஜென்மால ஏதோ புழுவா பூச்சியா இருந்திருக்கலாம், அடுத்த ஜென்மால வரைச்சு ஒரு அதை காட்டிலும் ஒரு பிராணியாக இருந்திருக்கலாம், இன்னொரு ஜென்மால இன்னும் அதை காட்டிலும் இன்னும் வேறுபட்டதாக ஒரு சாதாரண இன்னொரு பெரிய பட்சியான ஜென்மம் இருக்கலாம், அதுலயும் நல்ல பட்சியா இருக்கக்கூடிய ஒரு ஜென்மா இருக்கலாம், இன்னொரு புண்ணிய விசேஷத்தினால இந்த ஜென்மால மனுஷனா வந்திருக்கலாம். இப்படி மனுஷனா இருப்பற்றையும் கூட இந்திரியாதீனமாக இதை உபயோகப்படுத்திக்காத, இந்த மனுஷனாக வந்திருக்கிற ஜென்மத்தை உபயோகப்படுத்திக்காத, இந்திரியாதீனமாக இருக்கக்கூடிய கரணாயத்தங்கள் அந்த கரணங்கள்னால அபோக்கியமான வஸ்துல போக்கியத்துவ புத்தின்றது இருக்க, இது என்னிலிருந்து வந்ததுன்னா எனக்கே சொல்ல தெரியாது, அனாதியாக இருந்துருக்கு என்றதுனால இப்படி இத்தனை நாளும் நான் கழிச்சுட்டனே அபோக்கியமான வஸ்துல போக்கியத்துவ புத்தியோட என்னுடைய ஜென்மாவெல்லாம் கழிச்சுட்டனேன்னு ஒரு அனுதாபம் பிறக்கும்படியாக பண்றது. அனுதாபம் தோற்றும்படி இது நம்மள கூட நிறைய பேருக்கு இந்த அனுதாபம் ஏற்படும். எனக்கே வருது நிறைய சமயத்துல, சின்ன வயசுலாம் இன்னும் நிறைய வாசிருக்கலாம், பெரியவாள்லாம் நமக்கு இருந்தா அவளெல்லாம் நமக்காகவே பரம கிருபையோட எத்தனையோ சாஸ்திரார்த்தங்கள்லாம் நமக்கு அனுகிரகத்துக்காக இருந்தா அவள்கிட்ட நம்ம முழுசா தெரிஞ்சுக்கல, நம்போ எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்காத விட்டுட்டோம் நம்போ. இப்போ நாம போய் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், யாருண்ட போய் கேட்கறது, அந்த சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் சொல்றதுக்கு மனுஷியால் இல்லாத இருந்துருக்கா,
அப்போ நமக்கு பெரிய வேதனை ஏற்படுது. இத்தனை நாளா வீணா கழிச்சிட்டுமே என்று, இத்தனை நாளா இந்த சம்சாரத்துல ஏதோ சம்பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கு உண்டான சுகத்தை அனுபவிக்கிறது, காரியாலயத்துக்கு போறது, அங்கே எத்தையோ வேலை செய்யறது, சம்பளத்தை வாங்கிட்டு வருது, இப்படி நிச்சய நிச்சயமா இப்படி நம்ம காலத்தெல்லாம் போக்கிட்டோம். சத்விஷயத்தையும் கேட்கல, சத்விஷயத்தையும் தெரிஞ்சுக்கல, இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம அறிஞ்சிக்காத போயிட்டோம்ன்ற ஒரு மனசுல ஒரு அனுதாபம் இருக்க இப்ப நமக்கு ஏற்பட்டது. இந்த அனுதாபத்தை இந்த ஜென்மாவில இருந்ததை நினைச்சுண்டு இதுக்கே இப்படி அனுதாபப்படுறோம். இதே மாதிரி நமக்கு எத்தனை ஜென்மா இருந்திருக்குது, அத்தனை ஜென்மாவிலயும் நம்ம வீணாக்கிட்டோமேன்ற ஒரு அனுதாபம் நமக்கு இப்ப வரணும். அது வரைக்கும் வந்ததான் இது விசேஷம். ஆகையால சம்சாரத்திலே அகப்பட்டு கிடந்த இதில் அனுதாபம் தோற்றும்படி என்னின்ற நேர்மை இப்படி இருக்கிற ஒரு பிரகாரத்தை இனி யாம் உறாமை மறுபடியும் நாம அடையக்கூடாது. இதுக்கு மேல நமக்கு வர்றது எதுவா இருந்தாலும் நித்தியமாக இருந்துருக்கிற, எப்பொழுதும் இருந்துருக்கிறதாக இருந்துருக்கிற பகவத் அனுபவம் தான். அந்த அனுபவத்துலதான் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும். இதுல போக்கியத்துவ புத்தி, இந்த இப்ப இருக்கிற பிராகிருத்தமான வஸ்துக்கள்ல போக்கியத்துவ புத்தி இனி நாம் பெறக்கூடாது என்கிற ஒரு எண்ணம். இதுதான் சொல்ற சர்வலோக சரண்யனாய் சரணாகத வத்சலனான உன்துரத்தில் பிரதிபுத்தரான நாங்கள் இதற்கு மேல் இப்பிரதிகூல பரம்பரைகளை அடையாதபடி என்று சொல்றோம். இனி யாம் உறாமை என்று சொல்றோம். யாம்ன நாங்கள் என்பது அர்த்தம். இப்ப பெருமாளிடத்துல பார்த்து சொல்ற பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்க, அவர் சர்வலோக சரண்யனாக இருந்திருக்க, யாரிடத்திலையும் வேறுபாடு கிடையாது. ரிபுணாமபி வத்தலகான்னு சொல்ற எதிரியாக இருந்தாலும் கூட அவளிடத்திலையும் வாத்சல்யம், அவளுடைய தோஷத்தை பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறவர் எம்பெருமான். அந்த எம்பெருமான் அவன் சரணாகத வத்சலன், அவன் சர்வலோக சரண்யன் சரணாகத வத்சலன், ரெண்டு ரெண்டுத்துக்கும் அர்த்தம் பார்க்கணும். சர்வலோக சரண்யன்னாக்க எதிரிகளாலே கூட அணுக தகுந்தவன், சரணமாக அடைய தகுந்தவனாக இருந்திருக்கவன் சர்வலோக சரண்யன். அப்படி சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவள் இடத்துல இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத அப்படிப்பட்ட பிரீத்தியை உடையவனாக இருந்திருக்கவன், அவளுடைய தோஷத்தையே பார்க்காதவனாக இருந்திருக்கவர். ஆகையால அவன் சரணாகத வச்சலாம். விபீஷணன் அங்கேருந்து ராமனிடத்துல வந்து சரணாகதி பண்றதுக்கு வர, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித மாம்சிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு சொல்லி, சர்வலோக சரண்யாய இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிற ராகவன் மகாத்மாவாக இருக்கிற ராமனின் பொருட்டு சரணாகதி பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன், ராமனிடத்துல சரணாகதி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்ற. அப்போ விபீஷணனுக்கு ஒரு மகாவிஸ்வாசத்தோட தான் ராவணனுடைய தம்பியாக இருந்து ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் கூட, அரக்கர் குலத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் கூட, தன்னையும் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ராமன் என்கிற ஒரு மகாவிஸ்வாசம் விபீஷணருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் அவர் சர்வலோக சரண்யன், எல்லாராலையும் அடைய தகுந்தவனாக இருந்திருக்கவர். பிரஹ்லாதன் யாரு? பிரஹ்லாதனும் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றான். ஒரு ராட்சத வம்சத்துல பிறந்தவன் தானே அவன், அசுர வம்சத்துல பிறந்தவன் தானே. அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கும் அனுப்பு பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாயன், சாதாரணம் மீதி தேவதைகளுடைய ஒரு குழந்தைகள் இல்ல, அவன் தானவ சிசு, அரக்கர் குலத்துல பிறந்தவன், அரக்கர் குலத்து குழந்தை, அவன் ரட்சணம் பண்றதுக்காக அவன் வார்த்தை பொய்யாக போகக்கூடாதுன்றதுக்காக அந்த பெருமாள்
ஸ்தம்பத்துல இருந்து அவதாரம் பண்ணார்னு சொல்லி சொல்ற. இப்படி பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டு சர்வலோக சரண்யனாய் சரணாகத வத்தலனான இந்த விபீஷண பெருமாளிடத்துல சரணாகதி ராமனிடத்துல சரணாகதி வந்த பெரிய ஒரு கான்பரன்ஸ் போட்டு ஏத்துக்கலாமா வேணாமான்னு எல்லாரையும் கேட்கிறா. கேட்டா ஒருத்தர் சேர்த்துக்கலாம்னு தோன்றது, ஒருத்தர் வானான்னு தோன்றது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கே தத்தமஸ்யாம் பயம் புறான்னு. அப்பா உங்களை கேட்கறதெல்லாம் ஒரு வியாஜந்தான், நான் ஏற்கனவே அபயம் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு பெருமாள் சொல்லி சொல்ற. கொடுத்ததோட மாத்திரமில்ல, அந்த விபீஷணனை ஏத்துண்டு தனக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கமா, சுக்ரீவன் எவ்வளவு அந்தரங்கமா இருக்காரோ அவ்வளவு அந்தரங்கமாக அவரை வச்சுண்டு அவரிடத்துல கேட்கிறேன், அப்பா நீ சொல்லு இந்த லங்கையை தாண்டனும் எப்படி போறதுன்னு நீ சொல்லு. அதுக்கப்புறமா விபீஷணர் சொல்ற ஒரு பிரகாரத்துல இந்த உக்தி எல்லாம் யுக்தி எல்லாம் கொண்டு சமுதிர ராஜா அவனிடத்துல பிரார்த்தனை பண்றார், சேத்து பந்தனம் பண்றாரு, இதெல்லாம் பண்ற. அப்போ சரணாகதி பண்ண உடனே அவன் எதிரி பட்சத்துல இருந்தவன், அவன் இப்படி இருந்தவன் அப்படி இருந்தவன்றது எதையும் பொருட்படுத்தாமல் தனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறவனாக அவனை என்றவன். அப்பேற்பட்ட உன்னிடத்திலே அந்த இமையோர் தலைவான்னு சொன்னதுனால அந்த தேவ பெருமாள் இடத்துல பிரதிபுத்தரான நாங்கள் இதற்கு மேல் பிரதிகல பரம்பரைகளை அடையாதபடி, பிரதிபுத்தரான நாங்கள், பிரதிபுத்தர்னாக்க என்னன்னா இப்பதான் வந்து எங்களுக்கு ஒரு அறிவூட்டப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கோம்னு நினைச்சோம், எங்களுக்கு ஒரு ஞானம் வந்தது. இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள்லாம் மூடாளா இருந்தோம், அவஜானந்திமா மூடாக மானுஷீம் தனுமாஸ்தீதம். கண்ணன் சொல்ற மூடாக மூடர்களாக இருந்திருக்கிறவா என்ன பார்த்தாக்க ஏதோ ஒரு என்னையும் ஒரு மனுஷன்னு தான் நினைச்சுப்பா. அவதார ரகசியம் தெரிஞ்சவாளாக இருந்திருக்கிற பீஷ்மர் முதலான பிராஜ்யர்கள்லாம் மகான்கள்லாம் என்னுடைய உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஏகேகி பத்மாம்புஜ புல்ல நேத்திரான்ற யுத்தம் நடக்கிறது, பத்து நாள் சண்டை நடக்கிறது, பத்து நாள் ஆச்சு பீஷ்மரம் ஒண்ணுமே பண்ண முடியல. எதிரி சைன்யத்துல இருந்துட்டு அந்த எவ்வளவுதான் அர்ஜுனன் பெரிய வீராதி வீரனா இருந்தாலும் பீஷ்மரை தாண்டி உள்ள போக முடியும், அப்படிப்பட்ட நிலையில இருந்துருக்கு. அப்போ கிருஷ்ணன் சொல்றேன், அப்பா அர்ஜுனா நீ உன்னுடைய முழு பராக்கிரமத்தையும் காண்பிச்சு இந்த இடத்துல நீ சண்டை போடல, எனக்கு உன் பேர்ல சந்தேகமா இருக்கு. ஆரம்பத்திலேயே நீ சொன்ன இந்த பிதாமகெல்லாம் ஆச்சாரியால் பிதாமக இவாள் எல்லாம் அழிச்சு வர ராஜ்யம் எனக்கு வேணுமா என்றெல்லாம் நீ கேட்ட. ஏதோ நான் உனக்கு கஷ்டப்பட்டு 18 அத்தியாயம் கீதையை உபதேசம் பண்ண பிற்பாடு இது சுதர்மம், இந்த தர்மத்தை விடக்கூடாது, நீ சண்டை போடு நான் சொன்ன சொன்ன பிற்பாடு நீ சண்டை போடுற, ஆனா நீ முழு வீச்சுல நீ சண்டை போடுறதா எனக்கு தோணல, உன்னை நம்பி ஆகாது, நான் எவ்வளவு நாள் உனக்கு தாரத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது, நானே போய் பீஷ்மர நான் வந்து அவரை சம்ஹாரம் பண்ணிடுறேன், வதம் பண்ணிடுறேன், இந்த சக்கராயுதத்தை எடுத்துட்டு கிளம்புறையர் கண்ணன். கண்ணன் வந்ததை பார்த்த உடனே பீஷ்மாச்சாரர் என்ன பண்ற, ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்ட, கீழே போட்டு கை கூப்பிண்டு காக்கிறேன், ஏகேகி புல்லாம்புஜ பத்திர நேத்திர கண்ணா கண்ணா தாமரை கண்ணா நீ வா, இதுக்குதான் நான் காத்துருக்கேன், நான் உன்னுடைய திருக்கரங்கள்னாலே உன்னுடைய சக்கராயுதத்தினாலே எனக்கு இந்த சரீர வியோகம் வருதுன்னாக்க அதை காட்டிலும் பாக்கியம் என்ன, எனக்கு வேற ஒரு பாக்கியம் இல்லைன்னு சொல்றேன். இப்படி பீஷ்மர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்க அவர் பிரதிபுத்தர், இவர் கண்ணன் சாதாரண மனுஷன் இல்ல, கண்ணன்றவர் பெருமாளுடைய அவதாரம், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் என்பதை நன்கு அறிந்தவர், அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை சொல்றார். புரியுதா? அப்படி சொல்லச்சே பிரதிபுத்தர்கள் இப்போ
இத்தனை நாளா நாங்க தெரிஞ்சுக்கல, பகவத் ஸ்வரூபத்தை நாங்க தெரிஞ்சுக்கல. பகவத் ஸ்வரூபத்துல நாங்க தெரிஞ்சுக்காததுனால நாங்கள்லாம் வந்து மனுஷனாக இருந்துருக்கோம், மனுஷனாக இருந்துருக்கோம். இப்படி இந்த ஜென்மாவனுடைய சுவாரஸ்யத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கல. இப்பதான் இந்த ஜென்மாவனுடைய சுவாரஸ்யத்தை நாங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். பிரதிபுத்தரான நாங்கள் இதற்கு மேல் பிரதிகூல பரம்பரைகளை அடையாமல் எதிர்மறையாக இருக்கக்கூடிய வருஷம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்கிற முறையில இந்த சம்சாரத்திலேயே ஒழுநண்டு இல்லாத இருக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும்ன்றத சொல்ல போற. இனி யாம்ன்றதுக்கு இனி யாம் பொறாமை, நாங்கள் இதை அடையாமல் இருக்கும்படியை நீர அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ண போறேன். இதற்கு மேற்பட்ட அர்த்தங்களை அடுத்த காலக்ஷேபத்துல இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னை தினத்துல இருக்கு. கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.